இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம மைக் மோகன் இருக்காருல்ல, இவர் நடிக்கிற ஹரா படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் ஹேட்டிலேனா, அதுக்கப்புறமா நம்ம சரத்குமார் சார், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்க்கிங் படம் இருக்குல்ல, இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜஸ்ல ரீமேக் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சரத்குமார் சாரோட ஹிட் லிஸ்ட், இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பாத்திரலாம். நம்ம டேரக்டர் விஜய் ஸ்ரீஜி இருக்காருல, இவரோட டேரக்ஷன்ல நம்ம மைக் மோகன் வந்துட்டு ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா அவரு நடிக்கிற படம் தான் வந்து ஹரா. இந்த ஹரா படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க என்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வர June 7 நம்ம மைக் மோகன் சில்வர் ஜூபிலி ஸ்டார் மோகன் அவர்கள் நடிக்கிற இந்த ஹரா படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் மட்டும் இல்லாம நம்ம மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கோட் படத்துலயுமே அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு. அவரோட ரோல் அந்த படத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி வரலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் சாம் ஆண்டனி, இவரோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் ஆண்டனியா, நம்ம சரத்குமார் சார், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வந்து மலை பிடிக்காத மனிதன். இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர May 29 இந்த மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான டீசர் தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹரிஷ் கல்யாண் அண்ணா, நம்ம MS பாஸ்கர் சார், இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆகிட்டு செம்மையா ஹிட்டா இருந்த படம் தான் வந்து பார்க்கிங். இந்த படத்தை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இந்த படமும் வந்துட்டு செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த பார்க்கிங் படம் இருக்குல்ல, இந்த படத்தை இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஒரு 4 லாங்குவேஜஸ்லயும், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ்லயும், மொத்தம் 5 லாங்குவேஜஸ்ல இந்த பார்க்கிங் படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் வந்து பண்ண போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான பிலிம்க்கு எங்கேயுமே வந்துட்டு மதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அந்த ரீமேக் ஆகிற அந்த படங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சரத்குமார் சார் வந்துட்டு இப்போ எக்கச்சக்கமான படங்கள் அவர் வந்து கம்மிட் ஆகிட்டு அப்படியே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரு நடிக்கிற ஹிட்லிஸ்ட் படம் இருக்குல்ல, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர May 31 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல நம்ம விஜய் கணிஷ்கெல்லாம் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தை நம்ம டைரக்டர் KS ரவிக்குமார் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்றாரு. இந்த படத்தை வந்துட்டு சூரிய கதிர், அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்திகேயன், இவங்க தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்றாங்க. நம்ம சரத்குமார் சாரோட இந்த ஹிட்லிஸ்ட் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்ன ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.